அனைவருக்கும் வணக்கம். சொர்ணலதா பேசுகிறேன். இன்றைக்கி காவியம் யூடியூப் சேனலில் ஒரு மூலிகை வச்சு தயார் செய்ய போகிறோம். அது என்ன மூலிகைன்னா கற்பூரவள்ளி தாங்க. இந்த கற்பூரவள்ளி இலைகளில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சளி தொல்லையால் கஷ்டப்படுறவங்க இந்த கற்பூரவள்ளி பஜ்ஜி செய்து சாப்பிட்டா சளி பிரச்சனையிலேருந்து நிவாரணம் பெறலாம். முதல்ல கற்பூரவள்ளி இலைகளை தண்ணியில் நன்றாக கழுவி சுத்தம் செய்து வச்சுக்கணும். பிறகு ஒரு பாத்திரத்தில் பஜ்ஜி மாவை கொட்டி அதில் சிறிது தண்ணீர் சேர்த்து நன்றாக பஜ்ஜி மாவு பதம் வர வரைக்கும் நல்லா கரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா வானலில் 250 லிட்டர் எண்ணெயை விட்டு காஞ்சிடும். கற்பூரவள்ளி இலைகளை ஒவ்வொன்றாக மாவில் முக்கி எண்ணெயில் விடணும். பஜ்ஜி நன்றாக வெந்ததும் பிறகு எடுத்து சுட சுட அனைவருக்கும் கற்பூரவள்ளி பஜ்ஜியை பரிமாறலாம். இதுதாங்க கற்பூரவள்ளி பஜ்ஜி. யாராவது நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா இது போன்ற பஜ்ஜி கற்பூரவள்ளி பஜ்ஜி செய்து நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் சளி தொலையிலேருந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணத்தை கொடுக்கலாம். நன்றி.